ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மனம் கிச்சன். இன்னைக்கு நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோல ராகி மாவு வச்சு கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு பச்சரிசி மாவுல பூரணம் வச்சு செய்யக்கூடிய கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். நான் இன்னைக்கு இனிப்பு காரம் ரெண்டுமே செய்ய போறேன். இனிப்பு பண்றதுக்கு கருப்பு எள்ளும் வேர்க்கடலையும் எடுத்திருக்கேன். காரம் பண்றதுக்கு பச்சை பயிறு எடுத்திருக்கேன். இப்போ உள்ள வைக்கக்கூடிய பூரணம் எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல எள்ள சேர்த்து வறுத்துக்கலாம். நான் வந்து 50 கிராம் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். எள்ளு வந்து நான் இன்னைக்கு மேல இருக்க உமியோட எடுத்திருக்கேன். அது லைட்டா கசக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அது வேண்டாம்னா லைட்டா தண்ணியில அலசிட்டு வெயில நல்லா காய வச்சு தேய்ச்சிங்கன்னா மேல இருக்க தோல் வந்துடும். இது ஒண்ணும் பெரிய வித்தியாசம் இருக்காது, நல்லாதான் இருக்கும் இப்படியே சாப்பிட்டாலும். இது லைட்டா வெடிக்க ஆரம்பிக்கும். இது நல்லா வறுபட்ட உடனே அடுத்து நம்ம வேர்க்கடலைய வறுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல 1/4 கப் வேர்க்கடலையை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். உங்களுக்கு வேர்க்கடலை வேண்டாம்னா எள்ளு மட்டும் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாதான் இருக்கும். வேர்க்கடலை நல்லா வறுபட்ட உடனே அதை நல்லா ஆற வச்சுட்டு மேல இருக்க தோலை கையால தேய்ச்சி எடுத்துருங்க. அவ்வளவுதான், இது வறுபட்டாச்சு, இது தனியா வச்சிடலாம். அடுத்து நம்ம தேங்காவை வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்து செஞ்சோம்னா அதுல உள்ள ஈரத்தன்மை எல்லாம் போய் அதோட டெக்ஸ்சரும் வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காவை ஒரு பேன்ல சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அதுல உள்ள தண்ணி எல்லாம் போயிட்டு நல்லா ட்ரை ஆகும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. மிதமான சூட்ல வச்சுக்கோங்க, தேங்காய் கரிஞ்சிடக்கூடாது. இப்ப நம்ம வறுத்து வச்ச எள்ளு, வேர்க்கடலை, தேங்காய் எல்லாமே ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்தி அரைச்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல வறுத்த எள்ளை சேர்த்துக்கலாம், கூடவே வேர்க்கடலை சேர்த்துட்டு அதோட 4 ஏலக்காய் சேர்த்துடலாம், தேங்காய், கடைசியா தேவையான அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் எடுத்திருக்கேன். உங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி எடுத்து இதை நல்லா அரைச்சி பவுடர் பண்ணிக்கலாம். இப்ப இனிப்பு பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம கார பூர்ணம் பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல பச்சை பயிரை வறுத்துக்கலாம். நான் வந்து 1/2 கப் பச்சை பயிர் எடுத்திருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 100 கிராம். இது வறுத்து பண்ணா நல்லா வாசனையா இருக்கும். இல்லைன்னா நீங்க இதை ஊற வச்சு ஸ்ப்ரவுட் பண்ணி அதை அப்படியே அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம வறுத்து வச்ச பச்சை பயிரை ஒரு குக்கர்ல மாத்தி வேக வச்சுக்கலாம். இதை ஒரு குக்கர்ல சேர்த்து கூடவே 1/2 கப் தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சு 7 விசிலுக்கு வேக வச்சுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கு. இதை ஒரு மிக்சி ஜார்ல மாத்திட்டு இப்ப அரைக்க போறோம். வேக வச்ச பச்சை பயிரை சேர்த்துக்கலாம், கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதை அரைச்சிடலாம். இப்போ இதை தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். அதோட 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்சிருக்க பச்சைப்பயிறு, பச்சை மிளகாய் அரைச்ச அந்த விழுதை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது வந்து கொஞ்சம் ஒட்டை மாதிரி தான் இருக்கும். நம்ம பச்சை மிளகாய் சேர்த்ததுனால அதோட வாசனையெல்லாம் போகிறதுக்காக தான் வறுத்துக்கிறோம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 2 பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம மேலே வைக்கக்கூடிய மாவு பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 2 கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இதில் இனிப்பு காரம் ரெண்டுமே சேர்த்து 10-15 கொழுக்கட்டை கிடைக்கும். இதை ஒரு பேனுக்கு மாற்றி வறுத்துடலாம். அரிசி மாவை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மாவை வறுத்துக்கணும். கடையில வாங்குற மாவா இருந்தாலும் ஒரு முறை வறுத்துருங்க. வறுத்து பண்ணாதான் விரிக்கும் போது ரொம்ப தின்னா கிடைக்கும், கொழுக்கட்டையும் ரொம்ப சாஃப்டா இருக்கும். இது இந்த மாதிரி வறுபட்ட உடனே கொஞ்சமா மாவு எடுத்து கரண்டி மேல கோடு மாதிரி போட்டீங்கன்னா உதிரி உதிரியா வரணும். அடுத்து தண்ணி சூடு பண்ணிக்கலாம். 2 கப் மாவுக்கு 2 கப் தண்ணி சரியா இருக்கும். கூடவே 1 டீஸ்பூன் எண்ணெய் இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்ச உடனே கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து
நம்ம வச்சிருக்க சுடு தண்ணில நம்ம வறுத்த மாவை உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு தண்ணி பத்தாத மாதிரி இருந்ததுன்னா கூடவே அரை கப் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு பக்கத்துல வச்சுக்கோங்க. தண்ணி பத்தாத மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சமா தண்ணி தெளிச்சு பிசைஞ்சிடுங்க. இது நல்லா ஆறின உடனே ஒரு பவுல்ல மாத்திட்டு இது நல்லா பிசைஞ்சிடலாம். கையில லைட்டா எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமா மாவு எடுத்து உருண்டை பண்ணிக்கலாம். இது காயாம இருக்கிறதுக்கு மூடி வச்சுக்கோங்க. அடுத்து இதை விரிச்சிடலாம். கட்டவரலால ஓரங்களை லைட்டா மெலிசா விரிச்சிடலாம். இது சுத்தி அழுத்தி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா மெலிசா விரியும். எவ்வளவு மெலிசா விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு விரிச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வெச்சதுக்கு அப்புறம் நம்ம வச்சிருக்க கொழுக்கட்டை அச்சில ஃபுல்லா எண்ணெய் தடவிக்கலாம். ரெண்டு பக்கமும் உள்ள எல்லா இடமும் எண்ணெய் தடவி வச்சிடலாம். தேவைப்பட்டா நெய் கூட தடவிக்கலாம், நல்லாதான் இருக்கும். அடுத்து நம்ம விரிச்சு வச்சிருக்க மாவை இந்த கொழுக்கட்டை அச்சுக்குள்ள வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம பண்ணி வச்சிருக்க இனிப்பு பூர்ணத்தை உள்ள வச்சிடலாம். இது கொஞ்சம் நிறைய வச்சுக்கோங்க, நல்லாதான் இருக்கும். இந்த மாதிரி வச்சுட்டு லைட்டா பிரஸ் பண்ணிட்டு ஓரம் வெளியே வர மாவை எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி மெதுவாக எடுத்தீங்கன்னா அழகாக வரும். அச்சு இல்லைன்னா அதே மாதிரி மாவை மெல்லிசாக விரிச்சிட்டு உள்ள கொஞ்சம் பூர்ணம் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு கையாலேயே ஓரங்களை லைட்டாக அழுத்தி விடுங்க. நல்லா ஃபுல்லாக எல்லா இடமும் சீல் பண்ணிடுங்க. கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக எண்ணெய் தடவி ஓரங்களெல்லாம் அழுத்தி விடுங்க. அவ்வளோதான், இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்து அதே மாதிரி மாவை விரிச்சிட்டு நம்ம பண்ணி வச்சிருக்க கார பூர்ணத்தை உள்ள வச்சிடலாம். இந்த மாதிரி உருண்டை பண்ணி ஸ்டஃப் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உள்ள வச்சுட்டு அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டு வெளியில் இருக்கக்கூடிய தேவையில்லாத மாவை எடுத்து வச்சிடலாம். அடுத்து இப்போ ஓப்பன் பண்ணி மெதுவாக எடுத்தீங்கன்னா அழகாக வரும். அவ்வளோதான். அடுத்து ஒரு இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு நம்ம வச்சிருக்க கொழுக்கட்டைகளெல்லாம் வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுட்டுங்க. ஒரு ஆவி வந்த உடனே வச்சிருக்க கொழுக்கட்டைகளெல்லாம் உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு மிதமான சூடில் வச்சு 10 நிமிஷம் வேக வச்சுடுங்க. 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொழுக்கட்டைகள் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்மளோட ரெண்டு வகையான கொழுக்கட்டைகளும் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஸ்பெஷல் ரெசிபீஸ்க்கு தமிழ் மணம் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.